ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் அட்டை வைத்திருப்போருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது சமீபத்தில் இந்த மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் வந்து பார்த்தா வந்து ஃபார்வர்ட் ஆகிட்டுருக்கு. அதாவது வரும் 12 டிசம்பர் 2023 முதல் உடாய் புதிய பதிவு 18 வயதிற்கு மேல், பெயர் மாற்றம், பிறந்த தேதி மாற்றம், பாலினம் மாற்றம், திருமண சான்று ஆவணம் நீக்குதல், இந்த திருத்தங்கள் அனைத்தும் நிறுத்தப்படுகிறது. மொபைல் நம்பர் மற்றும் முகவரி மாற்றம் மட்டுமே இனிமேல் செய்ய இயலுன்ற மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்தா ஒரு எஸ்எம்எஸ் நிறைய பேருக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் இதை பற்றி வந்து கேட்டிருக்கீங்க. அதன் காரணமாக தான் இப்போதைக்கு இந்த வீடியோ அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, அதாவது இப்போ இந்த எஸ்எம்எஸ் வந்து பார்த்தா முழுக்க முழுக்க ஒரு உண்மையான எஸ்எம்எஸ் தான். பட் இருந்தாலும் அது நமக்கு வந்து பார்த்தா எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து ஷேர் ஆகிருக்குன்னா, அதாவது உடாய் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எங்கேருதுன்னா இசிஎம்பி, அதாவது என்ரோல்மெண்ட் கிளைண்ட் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் வந்து சொல்லுவாங்க. எதை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குங்க பாருங்கள். ரெஜிஸ்டர், என்ரோல்மெண்ட் ஏஜென்சி மற்றும் ஆப்ரேட்டர் சூப்பர்வைசர்லாம் இருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து பார்த்தா ஆதார் என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்குன்னு ஆதார் எடுத்து வந்து பார்த்தா ஒரு ஐடி வந்து வாங்கியிருப்பாங்க. அவங்களும் வந்து பார்த்தா ஆதார் சம்மந்தப்பட்ட சர்வீஸ் வந்து பண்ணுவாங்க. அதுதான் வந்து இசிஎம்பி, அதாவது மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு வந்து பார்த்தா இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது ஆப்ரேட்டர்ஸ் ஆர் அட்வைஸ்டு நாட் டு யூஸ் யூனிவர்சல் கிளைன் மொபைல் ஒன்லி அப்டேட்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தா கரண்ட்டு டிசபிள் வந்து பண்ணியிருக்கும். ஸோ நாங்கள் வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுப்போம், ஒன்ஸ் அந்த ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்ணதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க. அதாவது யூனிவர்சல் கிளைண்ட் மூலமாக அவங்க அப்டேட் வந்து பண்ணுவாங்க. இப்போ அந்த ஃபீச்சர் வந்து பார்த்தா டிசபிள் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து பார்த்தா நாங்கள் வந்து கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப நாங்கள் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி எனேபிள் பண்ணுறது சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீச்சரில் என்னமான இன்ஃபர்மேஷனை வந்து பண்ண முடியாதுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எனபிள் கலர் ஸ்கேனிங் ஒன்லி, டிசபிள் பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கேனிங் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆதார் அப்டேட் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா கலர் டாக்குமெண்ட்டை மட்டும்தான் வந்து பார்த்தா அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஜெராக்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. முழுக்க முழுக்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து போய் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லேபிள் சேஞ்ச் ஃப்ரம் யூஆர்என் டு இஐடின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது யூஆர்என்லேருந்து இடியே வந்து எல்லா லாங்குவேஜ்க்குமே வந்து லேபிள் மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் அக்னாலமெண்ட் ஸ்லிப் இருக்குது பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஏதாச்சும் ஆதாரில் அப்டேட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்லிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ஸ்லிப் வந்து பார்த்தா மாற்றம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிமூவ் மேரேஜ் சர்டிஃபிகேட் பிலோ 5 இயர்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வச்சு, அதாவது 5 இயர்ஸ் கீழே இருக்க மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் வந்து பார்த்தா அதை ப்ரூஃபாக வச்சு நீங்கள் மாற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 18+ என்ரோல்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் ஃபியூ ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஸ்டேஷனில் வந்து 18 வயதுக்கு மேற்பட்ட புதிய என்ரோல்மெண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செஷன் சர்வீசஸ் டேட்டா பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷனாக தான், அதாவது நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணுறத வந்து பார்த்தா டிசபிள் பண்ணியிருக்காங்க. அதேமாரி ஸ்டாப் 18+ என்ரோல்மெண்ட், ஸோ 18 வயசுக்கு மேலே புதுசாக ஆதார் கார்டு எடுக்கிறது வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. மொபைல் ஒன்லி அப்டேட், அதாவது மொபைல் நம்பர் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கிளைண்ட் இன்டெகிரேஷன் மூலமாக மொபைல் நம்பர் மட்டும் அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மீதி எந்த ஒரு சர்வீஸையும் வந்து பண்ண முடியாதுன்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஃபீச்சரை டிசபிள் பண்ணியிருக்காங்க. அது வந்ததுக்கப்புறம் எனேபிள் பண்ணுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக தான் இந்த மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் வந்து பார்த்தா நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிங்க, அதன் கரம் வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஓகே, நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள், அங்கே போய்ட்டு உங்களுக்கான சர்வீஸ் பண்ணலாம், போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு வந்து பண்ணலாம். இது ஒன்லி வந்து பார்த்தா இசிஎம்பி இருக்குது பாருங்கள், சிஎஸ்சி மூலமாக ஆதார் வச்சுருப்பாங்க அவங்களுக்காக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு என்ரோல்மெண்ட் ஏஜென்சி மூலமாக வச்சுருப்பாங்க, ரெஜிஸ்டர் மூலமாக வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேட்டர் மற்றும் சூப்பர்வைசர் எங்கேஜ் இருக்காங்க பாருங்கள், அவங்க மூலம் ஐடி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இசிஎம்பிக்கான ஐடி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த சென்டரில் மட்டும்தான் உங்களுக்கான புதிய என்ரோல்மெண்ட் பண்ண முடியாது. அதேமாரி நேம், டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ண முடியாது. அதுக்கான ஆப்ஷன்ஸை டிசபிள் வந்து பண்ணியிருக்காங்க. பட் அங்கேயும் வந்து பார்த்தா விரைவில் வந்து எனேபிள் பண்ணிடுவாங்க, ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன் எல்லாமே எனேபிள் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு டிசபிள் பண்ணியிருக்கன்றதை மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து கேட்டதுக்காக வீடியோ வந்து போட்டிருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் தேவைப்படுதான், நீங்கள் நியரஸ்டாக இருக்க ஆதார் ஆஃபீஸில் போயிட்டு உங்களுக்கான கரெக்ஷன்ஸ் புதுசாக அப்ளை பண்ணி எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.